தாம் ஜனாதிபதி பதவிக்கு தெரிவு செய்யப்பட்டு ஒரு வருடம் கடந்துள்ள நிலையில் இது தொடர்பில் பதவியேற்பை நினைவு கூறும் நிகழ்வை ஏற்பாடு செய்ய வேண்டாம் என அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பணிப்புரை விடுத்துள்ளார். ஜனாதிபதி பதவியேற்பு வைபவத்தை பல தரப்பினர் நடத்த கோரியிருந்தாலும் ஜனாதிபதி அதனை நடத்தவில்லை என தகவல்கள் குறிப்பிடுகின்றன. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பதவியேற்று எதிர்வரும் 20ஆம் தேதியுடன் ஒரு வருடம் பூர்த்தியாகிறது. கடந்த வருடம் ஜூலை மாதம் 20ஆம் தேதி நாடாளுமன்றில் 134 வாக்குகளை பெற்று ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார். இதனையடுத்து கடந்த வருடம் ஜூலை மாதம் 21ஆம் தேதி நாடாளுமன்றில் 8வது ஜனாதிபதியாக சத்திய பிரமாணம் செய்து கொண்டார்.